எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பரமேஸ்வர் கே லோகோ, கடந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கே காரங்கிரம் கே द्वारा आपने परमेश्वर के अंदर आशीर्वाद को पाया होगा हम विश्वास करते हैं. கடந்த நிகழ்ச்சியிலே கே காரங்கிரம் மே அவிசுவாசத்தின் ஆபத்தும் அவிசுவாசத்தின் ஒரு எவ்வளவு மோசமானது என்பதை குறித்து சொன்னேன். அவிஸ்வாஸ் கித்னா கத்தர்னாக் ஹே உஸ்மே க்யா சங்கட் ஹே உஸ்கே பாரே மே மேனே கஹா. விஸ்வாசம் எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு அவசியமானது என்பதை குறித்து கொஞ்சம் விளக்கி சொன்னேன். ஆர் உஸ்மே விஸ்வாஸ் கித்னி மகத்வபூர்ண ஹே ஆர் கித்னி அவஷக் ஹே இஸ் பாத் கோ மேனே தோடா சம்ஜாயா. அதற்கு ஒரு சம்பவத்தை மார்க் 9 அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய அவல நிலையை நீங்கு போகும் சுகமாகும்படி இயேசுவிடத்தில் வந்ததை குறித்து சொன்னேன். तो मैंने वहाँ पर एक घटना को कहा जहाँ पर एक पिता अपने पुत्र की जो परेशानी को बदलने के लिए यीशु के पास आकर कहता है करके मैंने घटने को कहा. இன்னும் விளக்கமாக விரிவாக சொல்ல இந்த நிகழ்ச்சியில் விரும்புகிறேன். मैं उस बात को और अच्छी तरह से समझाने की कोशिश करना चाहता हूँ. கவனமாக கேளுங்கள், ध्यान से सुनिए. முடிவிலே உங்களுக்காக ஜெபிப்பேன். तो आप अंत में आपके लिए प्रार्थना करेंगे. விசுவாசம் உங்களுக்குள் வந்துவிட்டால், விசுவாஸ் यदि आपके अंदर आ जाता है, ஒரு நாளும் நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. तो कभी भी हिलोगे नहीं. எப்படி ஆயிலும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயமும் ஆசீர்வாதமும் கட்டாயம் வந்துவிடும். நிச்சயத் ஜீத் ஓர் ஆசீர்வாத் கோ பாவோகே. உங்கள் வியாதியில சுகம் பெற்றே ஆவீர்கள். तुम्हारे जीवन में तुम चंगाई को पाओगे. அதுதான் வேத வசனம். ஏ வசன் ஹே. பாருங்கள், இந்த தகப்பன் இயேசுவிடத்தில் வந்தபொழுது, ஜப் யஹ பிதா இயேசு கே பாஸ் ஆதா ஹே, சீஷர்களால் முடியாமல் போனது என்பதை இயேசு கேட்டபொழுது, ஜப் இயேசு நே சுனா கே அப்னே உஸ்கே சேலே குச் நஹி கர் பாயே இஸ்கே பிரதி, இயேசுக்கு கோபம் வந்து சீஷர்களை பார்த்து கோபப்பட்டு சொல்லுகிறார். தோ இயேசு மசீ குஸ்ஸா கர்னே லகே ஔர் கஹ்னே லகே அப்னே சே ஹோக் சே லோகோ, விசுவாசம் இல்லாத சங்கதியே, அவிஸ்வாசியோ, பாருங்கள் எவ்வளவு வேதனையோடு வருத்தத்தோடு சொல்லுகிறார். கித்னே வேதனா கே சாத் துக் கே சாத் பரமேஸ்வர் இஸ் பாத் கோ கஹ்தே ஹே, வரைக்கும் உங்களோடு நான் இருக்க முடியும். கஹ்தே ஹே கி கித்னே தூர் தக் மேன் தும்ஹாரே சாத் ரஹுங்கா. அப்ப அவிஸ்வாசம் எவ்வளவு ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தப் அவிஸ்வாஸ் பரமேஸ்வர் கே மன் கோ துக் கித்னே தூர் தக் பஹஞ்சாதி ஹே கர்கே சமஜனா ஹே. ஆகவே தான் மார்க் 6 அதிகாரத்திலே சொல்லப்படுது, அந்த ஊர்ல இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்ய கூடாமல் போய் அவர்களுடைய அவிசுவாசத்தினால். இஸ் வஜஹ சே கஹா கயா ஹே கி மார்க்கஸ் மே பரமேஸ்வர் உஸ் காவ் மே குச் ஜாதா குச் கர் நஹி பாயே. ஆகவே இந்த அவிசுவாசத்தை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். தோ இஸ் அவிசுவாஸ் கோ ஹமே தூர் கர்னா ஹே. ஆனால் அவிசுவாசம் எப்படி தொடங்குகிறது? கேசே அவிசுவாஸ் கி ஷுருவாத் ஹோதி ஹே. அதுதான் யாக்கோப் 1 அதிகாரத்தில் படிச்சோம். இஸ் பாத் கோ ஹம்னே யாக்கோப் கி பஹலே அத்யாய் மே படா. சந்தேகப்பட ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் அவிசுவாசத்தின் அடிப்படை. ஜப் ஹம் ஷக் கர்னே லகே லக்தே ஹே தோ வஹ பஹலி பாத் பன்தி ஹே. ஆண்டவர் மேல ஒரு சந்தேகம் வருகிறது. பரமேஸ்வர் கே பர் எக் ஷக் கர்னே லகே. 2-3 தடவை சபைக்கு போயாச்சு. 2-3 பார் கலிசா மே சலே கயே. ஜபம் பண்ணி பார்த்தாச்சு. பிரார்த்தனா கர் சுகே. ஒன்னு நடக்கல. லேக்கின் குச் நஹி ஹுவா. உடனே ஒரு சந்தேகம் நமக்குள் கிளம்புகிறது. துரந்த் ஹம் சந்தேக கர்னே லகதே ஹே. ஆண்டவரால முடியுமோ முடியாதோ. க்யா பரமேஸ்வர் இஸே கர் சக்தே ஹே யா நஹி. என்ற ஒரு சந்தேகம் நமக்குள் வருகிறது. இஸ் தரஹ சே ஷக் கர்னே லகதே. அவருடைய வல்லமை குறித்த ஒரு சந்தேகம். உஸ்கே சாமர்த் கே பிரதி ஏக் சந்தேக. அவருடைய அவரை குறித்த ஒரு சந்தேகம். உஸ்கே உபர் ஏக் சந்தேக. வார்த்தை வசனத்தை குறித்த செய்தியை குறித்த ஒரு சந்தேகம். பரமேஸ்வர் கே சப்த கே உபர் யா உஸ்கே வச்சன் கே உபர் சந்தேக. இதுதான் அவிசுவாசத்தின் மூலதனம். ஏ சாரி பாத்தே ஜோ ஹே விஸ்வாஸ் கி மூல் பன்கர் ஹே. அப்படி சந்தேகப்படுகிற எவனும், ஜோ கோய் பி இஸ் தரஹ சே சந்தேக கே சாத் ஹே, தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற முடியாது என்று அந்த யாக்கோபு 1 அதிகாரத்தில் படிச்சோம். பரமேஸ்வர் சே வஹ குச் பி பா நஹி சக்தா ஹே யாக்கோப் கே பஹலே அத்யாய் மே கஹா கயா ஹே யே பாத். அது எப்படி அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று பாருங்கள். ஔர் இஸ் சந்தேக கோ ஹம் கேசே பிரகட் கர்தே ஹே தேகேங்கே. இந்த மனுஷன் இயேசுவிடத்தில் வந்து, ஏ இன்சான் இயேசு கே பாஸ் ஆதா ஹே, இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். ஔர் இயேசு கோ தேக் கர் கஹதா ஹே, தன் பிரச்சனைகளை சொன்னான். அப்படி பரிசானியும் கோ கேதா ஹே. கடைசில சொல்லுகிறான். உஸ்கே பாத் கேதா ஹே, ஆண்டவர் நீர் ஏதாயிலு செய்ய கூடுமானால் செய்யும். பரமேஸ்வர் ஆப் குச் கர் சக்கோகே தோ கர் கர்னா ஹமாரே லியே. சந்தேகப்படுகிறவன், ஜோ கோய் பி ஷக் கர்தா ஹே, அவன் வாழ்க்கையில ஒரு ஒரு ஸ்டெடியாகவே பேச மாட்டான். அப்னே ஜீவன் மே வஹ கோய் பி பாத் கோ சஹி சே நஹி போல்தா. எப்படி கைசே ஹே அவன் சொல்லுகிறதை பாருங்கள். ஏதாயிலு செய்யுங்க ஆண்டவரே. வோ க்யா கேதா ஹே, தியான் தீஜியே, வோ கேதா ஹே கி ஆப் குச் தோ கரோ. விசுவாசிக்கிறவன் எப்படி பேசுவான்? விசுவாஸ் ஜோ கர்த்தா ஹே வோ கேசே போலேகா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பரமேஸ்வர் மே விசுவாஸ் கர்த்தா ஹூ. நீங்க எனக்கு ஜோம் பண்ணி எனக்கு சுகத்தை தாங்க. பரமேஸ்வர் ஆப் பிரார்த்தனா கரோ ஔர் மேரி இஸ் சங்காய் கோ தேனா. நீங்க கையை வைங்க ஆண்டவரே. பரமேஸ்வர் ஆப் ஆத் ரக்கோ. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆப் ஏக் ஷப்த் கஹோகே தோ காஃபி ஹே. சுகமாவா. மேரா ஜோ நோக்கர் ঠিক ஹோகா. அப்படி விசுவாசத்தை பேசுகிறவன் ஸ்டெடியா பேசுவான். ஐசே விசுவாஸ் கோ ஜோ போல்தா ஹே வஹ சீதா போல்தா ஹே. விசுவாசம் எப்பொழுதும்
எப்பொழுதுமே விசுவாஸ் ஜோ ஹே ஹமேஷா ரிசல்ட் வரும் என்ற நம்பிக்கையில் பேசுவார்கள். ஆக்ரி ஆக்ரி மே ஜோ ஹோகா உஸ் பாத் கோ வே பாஞ்ச் சுக்கே ஹே கர்கே भरोसे के साथ वो बोलते हैं நீ எதை எதிர்பார்த்து ஆண்டவரிடத்தில் வருகிறாயோ ஆப் ஜிஸ் சீஸ் கோ சாஹக்கர் பரமேஸ்வர் கே பாஸ் ஆதே ஹோ அந்த ரிசல்ட் உனக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையில் பேசுவதுதான் விசுவாசம். வஹ பாத் கோ தும்னே பா லியா ஹே இஸ் விசுவாஸ் கே சாத் தும் போல்தே ஹோ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உன் ரிசல்ட் நீ பேசிடுவே. प्रार्थना करने से पहले ही तुम आखिरी आखिर में जो होगा उस बात को आपने कह दोगे. ஜெபித்த பிறகும் அதையே பேசுவாய். प्रार्थना करने के बाद भी उसी बात को तुम दोहराओगे. அதுதான் விசுவாசம். ये विश्वास होता है. உன்னுடைய வார்த்தையை வச்சே உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா அவிசுவாசம் இருக்கிறதா என்று கண்டுபிடித்து விடலாம். तुम्हारे बात को रखकर ही हम कह सकते हैं कि तुम्हारे अंदर विश्वास है कि अविश्वास है. இவன் பாருங்கள். देखिए यहां ஒரு முறை சீஷரிடத்தில் முயற்சி பண்ணி பார்த்தான். एक बार चेलों के पास कोशिश करता है ஆனால் முடியாமல் போயிடுச்சு. लेकिन कुछ होता नहीं. அதனால உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. इस वजह से वो शक आने लगता. சந்தேகம் தான் அவிசுவாசத்தை உங்களுக்குள் பெருக வைத்தது. शक आने लगा इस वजह से उसके अंदर अविश्वास बढ़ने लगी. உடனே இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? तुरंत यीशु क्या कहते हैं उसे देखकर? பரவால்ல நீ ஏதாயில் நான் செய்யறேன் பான் சொல்லி அப்படி சொல்லவில்லை இவர். परमेश्वर से देखकर नहीं कहते हैं कि कोई बात नहीं मैं कुछ तो करूंगा. 23 ஆம் வசனத்துல இயேசு சொல்கிறார். 23வது வசனம் में परमेश्वर कहते हैं यीशु அவனை நோக்கி फिर यीशु ने उससे कहा நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். यदि तू विश्वास करेगा तो होगा. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். जो विश्वास करता है सब कुछ होता है. all things are possible to those who believe. जो कोई भी विश्वास करता है सब कुछ उससे मुमकिन. if you can believe this will possible. यदि आप विश्वास करोगे कर सकते हो तो यह बात होगी. If you don't believe, यदि आप विश्वास नहीं करते हो, what you are expecting from me, it is impossible. जो कोई भी जो कुछ भी तुम मुझसे चाहते हो वह नहीं हो पाएगा. You may be praying to me, तुम मुझसे प्रार्थना कर सकते हो, but I cannot do miracle to you. लेकिन मैं तुम्हारे लिए कुछ अचंभित कार्य को नहीं कर सकता. Because your unbelief is standing before me, it is blocking me from doing miracles to you. क्योंकि तुम्हारा जो अविश्वास जो है एक रुकावट बनके मेरे सामने खड़ी है. वह अद्भुत न करूं इस अद्भुत मैं इस वजह से नहीं कर सकता. உன்னுடைய அவிசுவாசம் என்னை தடுத்து கொண்டிருக்குமாறு அற்புதம் செய்ய விடாம. तुम्हारा अविश्वास मुझे रोक रही है चमत्कार को करने से. அதனாலதான் விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு நான் செய்ய முடியும் என்று இயேசு சொல்கிறார். इस वजह से यीशु कहते हैं यदि तुम भरोसा कर सकोगे तो मैं कर सकता हूं कुछ. ஆனால் அவிசுவாசம் உள்ளவன் எப்படி செய்கிறான் பாருங்கள். लेकिन अविश्वास के साथ जो है वो क्या करता है? அவன் ரெண்டு விதமா செயல்படுகிறான். वो दो तरीके से काम करता है. வாயில ஒன்னு இருதயத்தில ஒன்னு. मुंह में कुछ बोलता है मन में कुछ और सोचता है. अविश्वास में लोग इतनी तरह से अविश्वास के साथ जो है वो ऐसे काम करते हैं. अब यीशु के ना बोल सुन रहा है. यीशु के पास क्या जवाब देता है? विश्वासी करी नांडवरे मैं विश्वास करता हूं. வாயில சொல்ல रहा हूं. मुंह में कहता है. 24 ஆம் வசனத்துல சொல்றான். 24வது பத்தம் में कहता है. ஆனால் இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணா. लेकिन उसके बाद वो क्या कहता है कि रोते हुए परमेश्वर मेरे इस अविश्वास को मुझसे दूर करना. சொல்ல என்ன செய்வாங்க? வாயில விசுவாசிக்கிறேன்னு சொல்வாங்க. कुछ लोग कहते हैं कि मैं मुंह में विश्वास करता हूं. ஆனா இருதயம் அவிசுவாசத்தினால நிரம்பி இருக்கும். लेकिन उनका पूरा मन अविश्वास से भरा रहता है. அப்படிப்பட்டவர்களுக்கு அற்புத நடக்காது. ऐसे लोगों के जीवन में चमत्कार नहीं होगा. ஆகினால தான் இயேசு சொன்னார். इस वजह से यीशु कहते हैं தும்ாரே அவிசுவாச தூர் ஹோனா ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். எண்ணங்களை வகையறுத்து காட்டக்கூடியவர். ஹமாரி விசாரம் கா வர்ண கர்ண வாலா வஹ இன்சான் ஹே. நம்ம ஆண்டவட்ட ஏமாற்ற முடியாது. பரமேஸ்வர் கே பாஸ் ஹம் कुछ छिपा नहीं सकते. இதை அவன் புரிந்து கொண்டான். இஸ் பாத் கோ உஸ்னே समझ लिया. இவன் வாயில விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இயேசு இடத்துல கெஞ்சி ஜெபம் பண்றான். ஓ மூமே कहता है विश्वास करता हूं लेकिन बाद में वो कहता है कि विनती करता है प्रभु मुझ में से इस अविश्वास को निकाल देना. ஆகவே அவிசுவாசம் தப் அவிசுவாஸ் முதலாவது சந்தேகத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. पहले शक को हमारे अंदर लाती है. சந்தேகத்தோடு ஆண்டவரிடத்தில் வர வைக்கிறது. शक के साथ प्रभु के पास लाती है. சந்தேகத்தோடு ஜெபிக்க வைக்கிறது. संदेह के साथ हम प्रार्थना करने के लिए சந்தேக அடுத்த படிக்கு போகிறது. दूसरी एक स्टेप में जाती है. இரண்டு விதமான தவறான நெகட்டிவ்
ஆக்ஷனை அது உருவாக்குகிறது. தோ பிரகார் கே கிரியாவோ கோ லாதி ஹை. வாயில ஒன்னு சொல்ல இதயத்தில் வேறு விதமான எண்ணங்களை உடையவர்களாய் அப்படி கொண்டு போய் பிசாசு விடுகிறது. ஒரு சந்தேக ஐசா கர்னே தேதி ஹை கி தம் ஹம் விஸ்வாஸ் கோ சிர்ஃப் மூஹ் மே போல்தே ஹை ஔர் குச் மன் மே அலக் அவிஸ்வாஸ் கி பாதோங் கோ சோச்தே ஹை. ஆனால் விஸ்வாசம் உள்ளவன், லேகின் ஜோ விஸ்வாஸ் கே சாத் ஹை, வார்த்தையிலும் ஸ்டெடியா இருப்பான், வோ அப்னே பாத் மே பீ ஸ்திர் ஹை, இதயத்தில் இருக்கிற தீர்மானத்திலும் ஸ்டெடியா இருப்பான், ஔர் மன் மே ஜோ நிர்ணய கோஸ்னே லியா ஹை உஸ்மே பீ வோ டீக் ஹை. அவிஸ்வாஸம் உள்ளவன் ஜோ விஸ்வாஸ் கே சாத் ஹை, வாயில ஒன்னு சொல்வான், மூஹ் மே குச் போல்தா ஹை, செயல்ல வேறு மாதிரி இருப்பான், ஔர் காம் மே குச் ஔர் திகாதா ஹை. அதுதான் அவிஸ்வாஸம். யே அவிஸ்வாஸ் ஹை. ரிசல்ட் குறித்து ஒரு சிறிது துளியளவே அவனுக்கு நம்பிக்கையே வராது. ரிசல்ட் கே பிரதி தோடா பி உஸ்கோ விஸ்வாஸ் நீ ஹோதா. ஆண்டவரால் செய்யக்கூடும் என்று அந்த ஸ்டெடினஸ் அவனுக்குள் வராது. பரமேஸ்வர் கர் சக்தே ஹை இஸ் பாத் கோ வஹ ஸ்திர் ஹோகர் விஸ்வாஸ் நீ கர் பாதா. எப்பொழுதும் அவிஸ்வாசங்களுடைய தோல்விகளையே எப்பொழுதும் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வைக்கும். அவிஸ்வாஸ் ஜோ ஹை ஹமேஷா ஹமாரே ஹார் கோ யாத் திலாதி ஹை. அதை நினைத்து நினைத்து எல்லா சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து கணக்கு போடுவது அவிஸ்வாசம். உஸ்கே பாரே மே சோச்தே ஹை ஔர் உஸ்கே பாத் ஹமாரே பரிஸ்திதி கோ தேக்கர் ஹம் ஹிசாப் லகாதே ஹை. ஆனால் விஸ்வாசம், லேகின் விஸ்வாஸ், எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரானியோ மே கஹா கயா ஹை, 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 11வது பத் மே கஹா கயா ஹை, விஸ்வாசம் என்பது விஸ்வாஸ் ஜோ ஹை நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், ஜோ திகா தேக்னே வாலி சீசோ கே நிஷ்சயதா, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கு, ஆர் ஜோ அன்தேகி சீசே ஹை உஸ்கி ஜோ நிஷ்சயதா ஹை. எத நம்புறோமோ ஹம் ஜிஸ் பாத் பர் விஸ்வாஸ் கர்தே ஹை அதுல உறுதியா இருப்போம், உஸ்மே ஹம் திட் ரஹதே ஹை, கடைசி வரைக்கும் உறுதியா இருப்போம், ஆகிர் தக் ஸ்திர் ரஹதே ஹை. அது நமக்கு காணப்படாமல் இருந்தாலும், யதி வஹ ஹமே திகாய் நீ தேதே ஹை தோ பீ, அந்த ரிசல்ட்டை நம்முடைய மாம்சிக கண்களிலே பார்க்காமல் இருந்தாலும், யதி ஹம் உஸ் ரிசல்ட் கோ ஹமாரே ஆத்மிக் ஆக்கோ சே தேக் நஹீ சக்தே ஹை தோ பீ, நாம் அதிலே ஒரு உறுதியோடு நாம் இருப்போம், ஹம் உஸ்மே திருட் ஹோக்கர் ரஹேங்கே, ஒரு நிச்சயம் ஒரு கான்ஃபிடன்ஸோட இருப்போம், ஹம் கான்ஃபிடன்ஸ் கே சாத் பூரே ஹோனர் கே சாத் ரஹேங்கே. அதுதான் விசுவாசம் என்று எபிரேயர் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இஸ் வஜஹ சே எப்ரானியோ மே கஹா கயா கி யே பாத் விஸ்வாஸ் வந்த ஹை. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பரமேஸ்வர் கே லோகோ, நீங்கள் இந்த சபைக்கு வரலாம், கலிஷா மே ஆ சக்தே ஹோ, கூட்டங்களுக்கு வரலாம், சபாவும் மே ஆ சக்தே ஹோ, ஊழிய காரியத்தில் ஜெபிக்க சொல்லலாம், சேவகோங்க கே பாஸ் பிரார்த்தனா கர்னே கே லிய, நீங்களே உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணலாம், खुद अपने परेशानियों के लिए प्रार्थना कर सकते हो. ஆனால் விசுவாசம் இல்லாமல், லேகின் விஸ்வாஸ் கே பினா, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணினாலும், ஆப் சாஹே கைசே பி பிரார்த்தனா கரோ, ஊழிய காரியத்தில் வந்து ஜெபம் பண்ணினாலும், இதே ஆப் சேவகோங்க கே பாஸ் பி ஆகர் பிரார்த்தனா கர்தே ஹோ, அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியாது, தும் அப்னே சமத்கார் கோ தேக் நஹீ சக்தே ஹோ. ஆனால் விசுவாசம் வந்து விட்டால், லேகின் ஜப் விஸ்வாஸ் ஆதா ஹை, நீங்களே ஜெபம் பண்ணினாலும், தும் அப்னே ஆப் பிரார்த்தனா கரோகே தோ உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும், தும் அப்னே ஆசீர்வாத் கோ பா சக்தே ஹோ, ஊழியக்கார ஜெபம் பண்ணினால், ஜப் சேவக் பிரார்த்தனா கர்தே, உடனே அற்புதம் நடந்து விடும், துரந்த் சமத்கார் ஹோ ஜாதா ஹை. விசுவாசம் என்பது, இஸ் வஜஹ சே விஸ்வாஸ் ஜோ ஹை, முக்கியமானது, பஹுத் அவஷ்யக் ஹை. அவிஸ்வாசம், அவிஸ்வாஸ் ஜோ ஹை, நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகளை தடுத்து விடும், ஜீவன் கி பலாயியோ கோ தூர் கர் தேதி ஹை, ரோக் தேதி ஹை. ஒவ்வொரு நாளும், ஹர் எக் தின், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க கேட்க, பரமேஸ்வர் கி சப்த கோ ஜித்னா ஹம் சுன்தே ஹை, நமக்குள் விசுவாசம் வளரும், ஹமாரே அந்தர் பரமேஸ்வர் வச்சன் பட், அதுதான் விசுவாசத்தை நமக்குள் வளர்ப்பதற்கான காரியம், விசுவாஸ் படுத்தா ஹை ஔர் யே பாத் ஹமாரே அந்தர் விசுவாஸ் கோ படாதி ஹை. ரோமர்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமியோ மே அச்சி தர் சே கஹா கயா, விசுவாசம் எப்படி வரும், விசுவாஸ் கைசே ஆதா, விசுவாசம் கேள்வியினால் வரும், விசுவாஸ் பிரஷ்ன சே ஆதா ஹை, அந்த கேள்வி வசனத்தை கேட்பதினால் வரும், பிரஷ்ன வச்சன் கோ சுன்னே சே உட்டா ஹை. அப்ப விசுவாசம் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் அண்ட் ஹியரிங் தி வேர்ட் ஆஃப் காட். விசுவாஸ் ஜோ ஹை பரமேஸ்வர் கே சப்த கோ சுன்னே சே ஔர் சுன் பரமேஸ்வர் கே சந்தேஷ் கோ சுன்கர் விசுவாஸ் ஆதா. இந்த தகப்பனுடைய வாழ்க்கையில, ஏ பிதா கே ஜீவன் மே ஆண்டவர் ஜெபம் பண்றாங்க, வோ பரமேஸ்வர் சே பிரார்த்தனா கர்த்தா ஹை, பரமேஸ்வர் மேரே இஸ் அவிஸ்வாஸ் கோ தூர் கர்னா முஜ்சே, அவிஸ்வாசம் நீங்கி விட்டால், யதி மேரி அவிஸ்வாஸ் தூர் ஹோகி, எனக்கு நீர் அற்புதம் செய்து விடுவீர், தோ ஆப் மேரி ஜீவன் மே சமத்கார் கர் சக்தே ஹோ, ஆகவே நான் அவிஸ்வாசத்தை என்னை விட்டு எடுத்து போடும், பிரபு இஸ் வஜஹ சே மேரி அவிஸ்வாஸ் கோ முஜ்சே தூர் கர்னா, என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஐசி பிரார்த்தனா கர்னே. இன்னொரு தடவை சீஷர்கள் சொன்னார்கள், ஒரு दूसरे जगह में चेले कहते हैं, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு, பரமேஸ்வர் ஹமாரே இஸ் விஸ்வாஸ் கோ படானா, இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த், ஹமாரே விஸ்வாஸ் கோ படானா, சம்டைம்ஸ் வி டு நாட் ஹேவ் யூ டோன்ட் ஹேவ் எனஃப் ஃபெய்த் டு ரிசீவ் தி பர்టిక్యులர் BLESSING, குட் சமய மே இத்தனா விசுவாஸ் நஹீ ரஹதா ஹை ஜோ உஸ் ஆசீர்வாத் கோ பானே கே லியே சாஹியே ஹோதா ஹை. ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் அந்த அளவின் படியான விசுவாசம் இருக்கிறது.
तो हर एक चमत्कार के लिए एक विश्वास की जरूरत पड़ती है. உங்கள் வாழ்க்கையில் சின்ன அற்புதம் நடக்க வேண்டுமானால் यदि आपके जीवन में छोटी एक चीज को होना है அந்த அளவுக்கான சின்ன விசுவாசம் இருந்தால் போதும் तो उस छोटी बात के लिए जो विश्वास है वो काफी है. ஒரு பெரிய அற்புதம் நடக்க வேண்டுமானால் यदि आप एक बहुत बड़े चमत्कार को चाहते हो சின்ன காய்ச்சல் நீங்க வேண்டுமானால் यदि आप छोटी सी एक बुखार से छुटकारा पाना चाहते हो சின்ன பிள்ளைத்தனமான சின்ன விசுவாசம் இருந்தால் போதும் तो एक बच्चों के जैसे विश्वास होगा तो काफी है. காய்ச்சல் நீங்கி போய்விடும் आपका जो 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 बुखार जो है चला कैंसर नो सुगमाग வேண்டுமானால் यदि कैंसर की बीमारी ठीक हो जाए अदर मेजर ऑफ फेथ इज देयर तो उसके लिए एक अलग विश्वास की जरूरत है. अंदर विश्वास உனக்கு வந்துவிட்டால் वो विश्वास आ जाता है कैंसर नोயும் போய்விடும் तो कैंसर की बीमारी भी चली जाती है. ये நண்பரதியுடைய பிள்ளைகளே इसीलिए मेरे प्रिय परमेश्वर के लोगों ஒரு சின்ன கடன் பிரச்சனை பைசா பிரச்சனை थोड़ी पियों की परेशानी है அதுக்கு சின்ன விசுவாசம் போதும் तो उसके लिए एक छोटी विश्वास की जरूरत है. ये லட்சக்கணக்கான கடன் தொல்லைகள் बहुत लाखों में कर्ज की परेशानी है நீங்க வேண்டுமானால் दूर होना है அதற்கேற்ற விசுவாசமும் அதற்கேற்ற கொடுக்கிறதுக்கான கிரியைகளும் காணப்பட வேண்டும் तो उसके अनुसार विश्वास और देने वाली चीजों को हमें दिखा देना चाहिए. அப்பொழுது உங்களுடைய பெரிய எத்தனை லட்சக்கணக்கான ஒரு கடனாய் இருந்தாலும் கர்த்தர் மாற்றி விடுவார். तब कितने भी लाख रुपए की वह कर्ज रहे परमेश्वर बदल देंगे. இதெல்லாம் எத்தனையோ சாட்சிகள் என்னிடத்தில் உண்டு. इसके पास बहुत गवाहियां हैं हमारे पास. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பிரிய பரமேஸ்வர के लोगों ஆகவே அவிசுவாசம் என்பது इसलिए अविश्वास जो ஆபத்தானது बहुत खतरनाक ஆபத்தானது खतरनाक है அது மிகவும் மோசமானது वह बहुत विनाश நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆண்டவரத்தில் வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் அது தடுத்து தடுத்து அது நம்மை விட்டு நீக்கி போட்டு விட்டே இருக்கும். அது वह क्या करती है जो हमारे पास भलाइयों को चाहिए रहता है उसे रोक देता है. That's why you have to hold on faith. इस वजह से तुम्हें विश्वास को पकड़े हुए रहना चाहिए. विश्वासते इर्ग पिடித்து கொள். विश्वास को खट पकड़ लेना. येशुவை நம்புங்க. येशु पर विश्वास करना. येशुவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வையுங்க. येशु के नाम के पर विश्वास रखना. அவருடைய நாமம் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ள நாமம். उसका नाम सारे कार्य को करने के लिए सामर्थ्यमय है. அவருடைய வசனத்தை நம்புங்க. वचन पर भरोसा करना. இந்த வசனத்தை ஓடி ஓடி வந்து கேளுங்க. इस वचन को दौड़ दौड़ के सुनना. தேவனுடைய வார்த்தை கேக்க கேக்க தான் உங்கள் விசுவாசம் வளர்ந்து கொண்டே போகும். परमेश्वर के शब्द को आप जितने दूर तक सुनोगे आपका विश्वास बढ़ेगा. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பிரிய परमेश्वर के लोगों இன்றைக்கு உங்களுக்கு நன்மைகள் வேண்டுமா? आज आपको भलाई की जरूरत है. இன்றைக்கு அற்புதம் நடக்க வேண்டுமா? आज चमत्कार को होना है. இன்றைக்கு உன் வியாதி மாற வேண்டுமா? आज तुम्हारी बीमारी को बदलना है. உன் கணவன் படுத்த படுக்கையா இருக்கறானோ? तुम्हारा जो पति जो है बिस्तर में लेटा है. உன் சின்ன பிள்ளைக்கு இருதய இச்சிலே ஓட்டை இருக்கறதோ? क्या तुम्हारे बच्चे को हृदय में छेद है? நீ ஆஸ்மா நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கறாயோ? क्या आप आस्मा की बीमारी से दुखी हो? தருத்திரத்திலே நீ வாடிக்கொண்டிருக்கறாயோ? क्या आप கங்காள்பண் में जी रहे हो? இயேசு அற்புதம் செய்ய வல்லவர். இயேசு சமத்கார் करने के लिए சாமர்த்தியமே. இயேசு அற்புதம் செய்ய வல்லவர். இயேசு சமத்கார் करने के लिए சாமர்த்தியமே. நீ இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது यदि आज आप प्रार्थना करोगे இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். आज विश्वास के साथ तुम्हें प्रार्थना करना. மார்க்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கோஸ் में कहा गया है விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்கள். விசுவாஸ் के साथ प्रार्थना में जो कुछ मांगोगे அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். उसको तुम पाओगे. என் அன்பானதியுடைய பிள்ளைகளே பெரிய பரமேஸ்வர के लोग मेरे साथ मिलकर प्रार्थना करो. विश्वासத்தோடு ஜெபிப்பீர்களா? विश्वास के साथ प्रार्थना करो. அற்புதம் நடக்கிறதை பார்ப்பீர்கள். चमत्कार को देख करते हुए देखोगे. चंगाई को पाते हुए देखोगे. என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். मेरे साथ मिलकर प्रार्थना करो. என் அன்பான தேவனே. मेरे प्रिय प्रभु. நசரேயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நசரேய இயேசு மசீஹ் के नाम में. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த லோகோ के लिए हम प्रार्थना करते हैं. विश्वास வார்த்தைகளை இந்த ரெண்டு நிகழ்ச்சியின் மூலமாய் கேட்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். விசுவாஸ் के शब्द को इस दोनों कार्यक्रम के द्वारा जिन लोगों ने सुना है उनके लिए प्रार्थना करते हैं. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சோதனை. परमेश्वर आज जो जो बच्चे सुन रहे हैं उनके लिए धन्यवाद. அவர்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டு उनके अंदर जो विश्वास है सुदूर कर விசுவாசத்தை வைத்து विश्वास को रख कर இவர்களை ஆசீர்வதியுங்க. இனி ஆசீஷ் கர். இவர்களை ஆசீர்வதியுங்க. இன்கோ ஆசீஷ் கர். இவர்களை ஆசீர்வதியுங்க. இன்கோ ஆசீஷ் கர். இவர்கள் நன்மைகள் வருவதாக. இங்கே ஜீவன் में भलाई आए. சுகம் வருவதாக. சங்காய் आए. நீர் செய்து விட்டீர். आप कर चुके हो. நான் விசுவாசிக்கிறேன். हम विश्वास करते हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. இயேசு மசீஹ் के नाम में विनती करते हैं अच्छे पिता. आमीन. 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 God bless you my dear. परमेश्वर आपको आशीष करे प्रिय जन. கர்த்தரோடு இருப்பார். परमेश्वर आपके साथ रहेंगे. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். लगातार हमारे कार्यक्रम को देखिए. எங்கள் நிகழ்ச்சிகளை YouTube-லும் நீங்கள் பார்க்கலாம். हमारे कार्यक्रम को YouTube में भी देख सकते हो. TBRCA Church Church என்று சர்ச் பண்ணி பாருங்கள். TBRCA Church करके सर्च मारिए. எங்கள் புரோகிராம் சேதலை பார்க்கலாம். हमारे कार्यक्रम को देख आशीर्வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். आशीर्वाद को पाओगे. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெறுவீர்கள். परमेश्वर तुम्हें आशीष करे. தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். लगातार कार्यक्रम को देखना. ஆமென். ஆமென். ஆமென்.